வணக்கம் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணவார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே நம்முடைய குழந்தைகள் சரி இந்த பூமியில் வாழும் வரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூணு தடவை வயசுக்கு வரணும் மூன்று முறை நம்முடைய மெச்சூரிட்டி மூணு லெவலில் இருக்கணும் ஒன்று வந்து உடல் அளவில் மெச்சுரிட்டி என்பது ஒன்று அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தவுடனே ஒரு பன்னெண்டு வயசுக்கு மேலே ஆனவுடனே ஆணுக்கும் பெண்ணுக்கும் சில மெச்சூரிட்டி வர ஆரம்பிக்கும் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குரல் மாறும் குரல் மாறும் அவங்களுடைய நடை உடை பாவனைகளில் மாற்றம் நிகழும் உடலில் சில இடத்துல முடி முளைக்கிறது அங்கங்களில் சில மாற்றங்கள் நடக்கிறது இதெல்லாம் உடல் சார்ந்த மெச்சூரிட்டி என்று சொல்வார்கள் அப்போ பெண்கள் வயசுக்கு வந்தாச்சுன்னா அவங்களுக்கு சில கடமைகள்லாம் செஞ்சு அவர்கள் இனிமேல் ரொம்ப பொறுப்புணர்வோடு இருக்கணும் அனாவசியமாக அந்த சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நடந்த மாதிரி நடந்துக்கூடாது பழக சமுதாயத்தோட பழகும் போது என்னென்ன விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இது மாதிரியான இதெல்லாம் சொல்லித்தரணும் சொல்லி தருவாங்க அதை பள்ளிகள்லேயும் சொல்லித்தரணும் இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து பள்ளியிலேயே அரசு மே நிலை ஒரு ஆசிரியர் வந்து மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கிற ஆசிரியர் வந்து உட்காந்து சொல்லிக் கொடுத்தார் நாங்கள் ப்ளஸ் ஒன்றுன்னு இப்போ சொல்லுவாங்க இப்போ பள்ளி இறுதி தேர்வுன்னு சொல்லுவாங்க பதினோராம் படிக்கும்போது எல்லோரையும் எல்லா மாணவர்களையும் ஒன்றா உட்கார வச்சு அவர் எந்த போதனையெல்லாம் நடத்தினார் இந்த வயசு வ வரும்போது நீங்கள் எப்படி எப்படி நடந்துக்கணும் இப்போ பதினாறு வயசாக இருக்கீங்க இப்போ இருந்து நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படி என்று சில ஒழுக்க விதிகளெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தார் நாங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சதுனால நாங்கள் வந்து அதுக்கு தகுந்தபடி மாறிக்கிட்டோம் அதனால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி பள்ளியிலே வந்து அந்த உடல் சார்ந்த மெச்சூரிட்டி வரும்போது பெண்களுக்கும் அவர்களுக்குரிய விஷயங்களை பள்ளிகளில் கற்றுக் கொடுக்கணும் அல்லது ஏதோ ஒரு வகையில் கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணணும் ஆண்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும் இது வந்து ஃபஸ்ட்டு பிசிக்கல் மெச்சூரிட்டி இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ரெண்டாவது லேயரில் என்ன மெச்சூரிட்டின்னு கேட்டிங்கன்னா மனம் அடைதல் மனம் பருவம் அடைதல் இந்த மனம் பருவம் அடைதல் என்ற நிலை வரும்போது தான் அவர்களுக்கு சில மாற்றங்கள் நிகழும் என்ன மாற்றம்னு கேட்டிங்கன்னா சமுதாயத்தோடு எப்படி பழகிறது எப்படி இங்கிதமாக நடந்துக்கிறது பெரியவங்களை எப்படி மதிக்கிறது அதே மாதிரி தன்னுடைய ஆற்றல்களை பேச்சாற்றல் கவிதையாற்றல் பாடல் எழுதும் ஆற்றல் பாடுமாற்றல் நடிக்கும் ஆற்றல் நடனமாடும் ஆற்றல் அழகா வரையும் ஆற்றல் இப்படி உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் என்பது ரெண்டாவது மெச்சூரிட்டியில் தான் வெளியே வரும் வெளியே வரும்போது எந்த விஷயத்துக்குலாம் அவன் தகுதியாக இருக்கான்றத பெற்றோர்களும் கவனிக்கணும் ஆசிரியர்களும் கவனிக்கணும் கவனித்து அந்த துறையில் அவங்க மேலே வர்றதுக்கு அளவுக்கு நம்ம உதவ முடியுமோ அந்தந்த அளவுக்கு உதவணும் அப்போ தான் இந்த மென்டல் மெச்சூரிட்டின்றது வரும் இந்த மென்டல் மெச்சுரிட்டின்றது பல பேர் அந்த பருவத்தில் வந்து உரிய பாடம் கற்றுக் கொடுக்காதனால தான் சின்ன வயசுலேயே குழந்தைகள் ஒரு ரவுடித்தனம் பண்ணுறது ஆசிரியர்களை மதிக்காமல் நடந்துக்கிறது இன்னும் சொல்லப்போனால் ஆசிரியர்லையே தாக்குற அந்த வேலைகள் அப்புறம் பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே மது பாட்டில கொண்டு வந்து தண்ணி அடிச்சுட்டு ஆடுறது இப்போ அதுக்கு வாய்ப்பாக நல்லா செல்ஃபோனில் நல்லா நிறையா டிக்டாக்கு அது இதுன்னு சொல்லிவிட்டு ஆப்ஸ் வந்துட்டதுனால இந்த பிள்ளைங்க அதை பார்த்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மெச்சூரிட்டி இழந்துட்டு வராங்க அதெல்லாம் அரசும் சமுதாயமும் பல விதத்தில் அதை சரி பண்ணணும் அந்த மென்டல் மெச்சூரிட்டின்றது அவர்களுக்கு வரணும் சமுதாயத்தை தந்தபடி இப்போ பல நல்ல ஹாஸ்டல் உள்ள பள்ளிகள் இருக்குது அங்கெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு அந்த பள்ளியிலேயே கற்றுக் கொடுக்குறாங்க இப்போ எங்கள் பொண்ணெல்லாம் வந்து சாரதா வித்யாலயம்ன்ற பள்ளியில் தான் நான் விட்டுருந்தேன் கரெக்டாக அந்த ப்ளஸ் டூ படிக்கிறதுக்குள்ளே அதுக்கு திருமுறைன்னா என்னன்னே தெரியாது தமிழே எனக்கு பிடிக்காதுன்றோம் இருந்தோம் ஆனால் அழகாக சிவபுராணம் சொல்லக்கூடிய தன்மை கோலம் போடுறது காலம் காத்தால் எந்திரிச்சு இந்தந்த மாதிரிலாம் நடத்துக்கணுன்ற முறை எல்லாத்தையும் அதிலே கற்றுக்குச்சு அந்த மென்டல் மெச்சூரிட்டின்றது அது பொறுப்புணர்ச்சியோட அரசாங்கம் பள்ளிகளிலேயே அந்த பொறுப்புணர்ச்சியை வளர்க்குறதுக்குரிய வேலையை செய்யணும் வெறும் மார்க் வாங்குறதுல ஒன்றும் இல்லை இப்போ நாங்கள் வளர்ந்த காலத்தில் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பீரியடே இருக்கும் அது வர்ற ஆசிரியர் நீதி போதனைன்ற அந்த வகுப்பில் இந்த டீசென்சியை தான் கற்றுக் கொடுப்பார் என்னென்ன மெச்சூரிட்டி நீ வளர்த்துக்கணும்னு சொல்லிக் கொடுப்பாரு அதில் அதில் தான் நான்லாம் பா நல்லா பாடுற நீ பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பீரியடு வரும்போது நான் ஒரு பாட்டு பாடணும் அந்த மாதிரிலாம் அந்த தனித்திறமையை வளர்க்குறது இந்த மாதிரிலாம் ரெண்டாவது மெச்சூரிட்டின்றது மென்டல் மெச்சூரிட்டி அந்த சமுதாயத்தில் குழந்தைகளுக்கு மென்டல் மெச்சூரிட்டி வரதுக்கூடிய வேலைகளை பள்ளிகளில் சரியாக செய்கிறார்களா பெற்றோர்களுக்கு அதை கொடுப்பது போல் அந்த மெச்சூரிட்டி டயத்தில் அவங்களுக்கு வேண்டிய அறிவுரை சொல்வது போல் பெற்றோர்களுக்கு நாம் ட்ரைனிங் கொடுத்துருக்கோமா இதெல்லாம் வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் இது ரெண்டாவது மெச்சூரிட்டி மூணாவது மெச்சூரிட்டி ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி ஆன்ம பக்குவம் முதல்ல உடல் பருவமடையும் ரெண்டாவது மனம் பருவமடையும் மூணாவது ஆன்மா பருவமடையும் இந்த ஆன்மா பருவமடைதல் என்பது எதுன்னு எப்படி நிகழும்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பக்தினா என்ன இறைவனை வணங்குவது என்றால் என்ன திருமறைகள்னா என்ன மகான்கள்னா என்ன பெரியவங்கன்னா என்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் பயிற்சி கொடுத்துருக்கணும் தான் இந்த ஆன்மீக பருவமடைதல் என்ற மூணாவது மெச்சூரிட்டின்றது வரும் இப்போ என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா இந்த திராவிட கட்சி ஆட்சிகளில் வந்து இது எல்லாத்தையும் நீக்கிட்டாங்க ஏன்னா இந்து ச இந்து மதம் சார்ந்த விஷயங்கள் இரு வந்துடும் அதெல்லாம் மதச்சார்பு தெய்வம்ன்ற வார்த்தையை வர்ற எந்த ஒரு பாட்டையும் அதில் சேர்த்துக்கிறது இல்லை அது மாதிரிலாம் அதில் நிறையா சிலபஸில் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அது எல்லாத்தையும் திரும்ப மறு மாற்றம் செய்யணும் இப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் ஆரம்சையை விரும்பு ஆறுவது சினம் இயல்பது கரவேல் ஈவது விளக்கேல் இப்படி என்று அவை தாயோட ஆதிச்சுடைய முதலே கற்றுக் கொடுத்தாங்க அப்புறம் அடுத்த லெவலுக்கு வரும்போது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று இதெல்லாம் இப்போ கிடையாது இதெல்லாம் வந்து மூடப்பழக்கம் இது வந்து மதத்து மதத்தை சார்ந்திருக்கு இப்படிலாம் சொல்லி உதைக்கிறாங்க அதே கிறிஸ்தவ பள்ளியிலையும் இஸ்லாமிய பள்ளியிலையும் மத போதனையும் கற்றுக் கொடுக்குறாங்க அதை தடுக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லை ஆனால் இங்கே நம்முடைய ஆதி சமய விஷயங்களை சொல்கிறதுக்கு மட்டும் பள்ளிகளில் தடை இருக்குது நல்லா கூர்மையாக புரிஞ்சிக்கணும் இது திராவிட கட்சிகள் தான் இந்த அழிச்சாட்டியத்தை பண்ணிச்சு குழந்தைகளுக்கு ஆன்மீகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாத முட்டாள்களாக மாற்றுறதுக்கு அப்பிராணிகளாக மாற்றுறதுக்கு ஞானசூனியங்களாக மாற்றுறதுக்கு அவங்க தான் அந்த வேலையை செஞ்சுருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அதுக்கு உதாரணம் தான் நம்ம மறைந்த அன்பழகன் கல்வி அமைச்சராக இருக்கும்போது நான் அப்போ ஆகிட்டேன் அப்போ நாங்கள் ரெண்டு மூணு என்ன மாதிரி கவனகம் செய்யக்கூடியவங்களுக்கு பயிற்சியெல்லாம் கொடுத்து நல்ல கெட்டிக்காரங்களாக இருந்தாங்க நாங்கள் ஒரு முறை போய் அவரை சந்தித்து பேசும்போது நாங்கள் சொன்னோம் ஒவ்வொரு பள்ளியிலையும் எங்களுடைய கவனக நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு அரசு ஒரு உத்தரவு போடுங்க எல்லோரும் நாங்கள் திருக்குறள் எப்படி ஒரு வாழ்க்கை நூல் எப்படி பிள்ளைங்க படிக்கணுன்றதெல்லாம் நாங்கள் சொல்லி திருக்குறள் வந்து நம்முடைய திருமறை நம்முடைய வாழ்க்கை நூல் அப்படின்றத நாங்கள் பரப்புகிறோம் எங்களுக்கு திருக்குறள் தூதுவர்கள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சிறப்பு கொடுத்து அனுப்புவீங்க நான் இந்த திருக்குறள் படித்தவங்களாம் ட்ரைனிங் கொடுத்து ஒரு கவனகரெல்லாம் மாற்றி நான் ஒரு ஆள் எல்லா பள்ளிக்கும் போக முடியாது ஏன்னா பல்லாயிரக்கணக்கான பள்ளிகள் இருக்குது அதெல்லாம் முடியாது அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொருத்தர் அனுப்பி செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ தான் அவர் சொன்னார் அதெல்லாம் முடியாது நம்ம திருக்குறள் அப்படி கொண்டு போனோம்னா இன்னொரு மதத்துக்காரங்க நான் பைபிள் அப்படி கொண்டு போகிறேன்னு சொல்லுவாங்க இன்னொரு மதத்துக்காரங்க குரான் அப்படி நான் கொண்டு போகிறேன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் மதச்சார்பற்ற நாட்டில் அதெல்லாம் முடியாது திருக்குறள் பறவை வரைக்கும் போதும் அது தனிப்பட்ட முறையில் பள்ளிக்கூடங்களை கூப்பிட்டா போய் நடத்துங்க அரசு இதுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சுருக்கமாக சொல்லிட்டார் அதனால் அவங்க வந்து திருக்குறளை சும்மா ப பஸ்ஸில் எழுதி வைக்கிறது பேருக்கு திரு திருக்குறள் திருமறைன்னு சொல்லிக்கிறது இதோடு நிறுத்திக்கிட்டாங்க தமிழுக்கும் சரி நம்முடைய ஆன்மீகத்துக்கும் சரி நம்முடைய இலக்கியங்களுக்கும் சரி நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்துக்கும் சரி அவர்கள் உருப்படியாக எதுவுமே செய்யலை அதுதான் இப்போ நம்முடைய பெருமைக்குரிய மாண்மிக முதலமைச்சர் சொல்கிறாரு நாங்கள் ஆவின் பாலை வந்து சிங்கள இராணுவத்துக்கு விற்க மாட்டோம் அது வந்து எங்கள் தமிழர்களை கொன்ற இயக்கம்னு சொன்னார் இப்போ உங்கள் அம்மா தான் ஆட்சி நம்ம தான் ஆட்சியில் இருந்தது அவர்களை சொல்லும்போது அவங்க தான் முதல்ல விடுதலை புள்ளிகளுக்கு தடை விதித்தங்களே அவங்க தான் சோவும் ஜெயலலிதாவும் சேர்ந்து தான் அந்த இயக்கத்தை வந்து எந்த நிலையிலையும் டெல்லி ஆதரிக்கக்கூடாதுன்ற மாதிரி நம்மளே நம்மளை தான் அவங்க நம்பி இருந்தாங்க நம்ம தான் அவங்களுக்கு எதிரியாக இருந்தோம் நல்லா புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி வந்து நாம் தமிழ் இழத்தை அன்னைக்கு இள இந்திரா காந்தி அந்த பிளான் பண்ணியிருந்தாங்க இந்திரா காந்தி எம்ஜிஆரும் அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி தமிழ் இழத்தை நம்ம வாங்கி கொடுத்துருந்தோன்னா இன்றைக்கி இலங்கையை நாம் நம்ம கண்ட்ரோலில் வச்சுருந்துருக்கலாம் இலங்கை ந இங்கிருந்து சீனை வந்து நடமாட வேண்டிய தேவை இருந்திருக்காது அந்தந்த காலகட்டத்தில் ஒரு அரசாங்கம் நல்ல பிளான் பண்ணும்போது அதை ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணாதனால தான் இன்றைக்கி தும்ப விட்டு வாழை பிடிக்கிற மாதிரி அந்த பகையை வளர விட்டு எப்படி கொத்துறதுன்னு நம்ம யோசிச்சிட்ருக்கோம் இப்பையும் ஒன்றும் கஷ்டம் கிடையாது பையன் நினச்சா செய்யலாம் மோடி அவர்கள் செய்வார்கள் நானும் நம்பிக்கையோடு தான் இருக்கேன் அதனால் ஒன்றும் கஷ்டம் கிடையாது எல்லோரும் இப்போ வளர்ந்த நாடுகளுக்கு என்ன தேவைப்படுது ஒன்று வந்து இறச்சி எல்லாம் மாட்டு பண்ணையே இப்போ தான் சொல்கிற அது எல்லாரும் எல்லோரும் மாடு வழங்க ஆடு வழங்க பண்ணி வழங்க எல்லாம் அழகாக ஏற்றுமதி மட்டும் பண்ணுங்கள் வேண்டி வேண்டியிருக்கு எழுபது சதவீதம் வேணான்ட்டாங்க சீனா பொருள் எனக்கு வேண்டாம் அவன் ஜ மிரட்டி பார்த்தான் அப்போ இங்கே மாடு வேணாமா ஆடு வேணாமான்னு கேட்டான் வேணாம் அப்படின்ட்டாங்க அப்போ இப்போ அவனுக்கு யார் நிறைவு பண்ணுறது நம்மளோட அது இணக்கமாக இருக்குது அப்போ நாம் எல்லா இடங்கள்லையும் நாம் தமிழர் சீமானு சொன்னதான் எனக்கு ஏகம் வருது நம்ம ஆட்டு பண்ண நம்ம ஆடு மேய்ச்சதும் மாடு மேய்ச்சவங்க தான் அதை வச்சு நம்ம பொருளாதாரத்தை உயர்த்திக்கலான்னாரு அது மாதிரி அந்த பண்ணைகள் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி அதை உற்பத்தி பண்ணணும் அப்புறம் எலெக்ட்ரானிக் குட்ஸு அவ்வளோதான் ஃபோனு அந்த ஃபோன் கம்பெனிகளை தொடங்கி இந்த ஃபோன் வந்து நம்ம இனிமேல் சீனாலேருந்து எந்த ஃபோன் வாங்க வேண்டியது இல்லைன்னு எல்லோரும் முடிவு ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நாம் வந்து தடுத்துடலாம் அப்போ ஒரு திட்டம் போடும்போது எப்படி நம்ம நாட்டுக்கு எதிர்காலத்தில் நல்லா இருக்கணுன்ற அந்த திட்டத்தை போடணும் திமுக அதை செய்யலை இந்த ஆன்ம மலர்ச்சி என்பது ஒரு தலைமுறைக்கே கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் மக்களுக்கு அந்த ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு மட்டிகளை அந்த குழந்தைகளை மாக்கிட்டாங்க தமிழும் தெரியாது அம்மாவும் மம்மின்டுவாங்க இந்த திமுக ஆட்சியில் தான் அதிமுக திமுக ரெண்டு சேர்ந்த திராவிட கட்சி ஆட்சியில் தான் அதிகமான ஆங்கில வழி பள்ளிகள் உண்டாச்சு அப்போ அங்கே வந்து இப்போ ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் பைபிளை வாசிப்பாங்க ஆனால் ஒரு அரசு பள்ளியில் எங்கேயாவது திருவாசகம் கற்றுக் கொடுக்குறாங்களா அல்லது நம்முடைய திருவிற்பாவை கற்றுக் கொடுக்குறாங்களா நம்முடைய ஆன்மீக ஆன்மீகத்தை பற்றிய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்களான்னு யோசிக்கணும் வரக்கூடிய காலத்தில் அந்த சிலபஸ் மாற்றி குழந்தைகளுக்கு நம்ம வந்து ஆன்மீக பயிற்சி நம்முடைய இறைவன்னா என்ன தத்துவங்கள்னால் என்ன நம்முடைய திருமுறைகள் எது நம்முடைய முன்னோர்கள் யார் நம்முடைய மகான்கள் யார் இதெல்லாம் பற்றி அடிப்படை அறிவை கொடுத்துருந்தா தான் நம்ம வந்து ஆன்மீக மறுமலர்ச்சி உண்டாக்க முடியும் திரும்ப திரும்ப ஐயா சொல்ல வரும்பொழுது ஆன்ம மறுமலர்ச்சி உண்டாகிவிட்டால் ஒருவனுக்கு மென்டல் மெச்சூரிட்டியும் வந்துடும் ஃபிசிக்கல் மெச்சுரிட்டியும் வந்துடும் இப்போ கொரோனாவில் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கீங்க எவனுக்கு இந்த ஆன்மீக நாட்டை இருந்ததோ அவனெல்லாம் தேகத்தை நல்லா வச்சுக்கிற ம மெத்தேடை திருமூலருன்னு சொன்னார் மாணிக்க வாசகர்னு சொன்னார் வள்ளலாருன்னு சொன்னார் எல்லா ஞானிகளும் சொன்னாங்க சொன்னதை கேட்டுட்டு எல்லாரும் அதை பின்பற்றவங்க எல்லாத்துக்கும் கொரோனா கிட்டே வரல இந்த ஆன்மீக அறிவு இல்லாததுனால ஞான சுனியங்களா நினச்சதை சாப்பிட்டுக்கிட்டு அதை தின்னு பீஸாவை தின்னு அதை தின்னு இதை தின்னு தின்னவையும் பூராந்தான் அப்புறம் ட்ரீட்மெண்ட்டும் ஒழுங்காக நாமெல்லாம் இந்த மெச்சூரிட்டி உள்ளவங்க யாருமே ஆங்கில மருத்துவத்தை தொடரதே கிடையாது எல்லாரும் ஆரம்பத்துலேருந்து அந்த இயற்கை மருத்துவம் சித்த மருத்துவம் ஹோமியோபதி அப்புறம் சில மெத்தர்ட்ஸ் இருக்குது எண்ணெய் கொப்பளிக்கிறது காலையில் பழவொன்று மட்டும்தான் சாப்பிட்றது அது மாதிரி மலைக்கூடலை தூய்மை பண்ணுறது இது மாதிரியான சில அடிப்படை ஒரு அஞ்சாறு டிப்ஸ் இருக்குது இந்த டிப்ஸை யாரெல்லாம் பின்பற்றினாங்களோ அத்தனை பேருக்கும் அந்த நோயிலேருந்து விடுதலை ஆகிடுச்சு இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்த டிப்ஸ் எல்லாம் வள்ளலார் கற்றுக் கொடுத்தாரு திருமூலர் கற்றுக் கொடுத்தாரு சித்தர்களில் சித்த வைத்தியத்தில் கற்றுக் கொடுத்தாங்க அப்போ உனக்கு ஆன்மீக மலர்ச்சி இருந்துன்னா உனக்கு எது கொரோனாவில் சேகிற நீயே அப்போ நீ ஒரு அறிவை ஒரு மெச்சூரிட்டியை ஒரு பக்குவத்தை உருவாக்காமல் விட்டேன்னா அதில் வர்ற இழப்பெல்லாம் த தாங்க வேண்டிய நிர் நிர்பந்தம் வந்து அந்த மக்களுக்கு தான் வருது அதனால் மூணு மெச்சூரிட்டி மனித உலகத்துக்கு தேவை ஃபிசிக்கல் மெச்சூரிட்டி தானாக வரும் அது வேறு மென்டல் மெச்சூரிட்டியை பள்ளிக்கூடங்களும் அரசாங்கமும் பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் ஆன்மீக மெச்சூரிட்டியும் அரசாங்கமும் பெற்றோர்களும் சமுதாயமும் மக்களுக்கு குழந்தைகளுக்கு வழங்கி அவர்கள் ஒரு ஞான குழந்தைகளாக வர்றதுக்கு மூணாவது மெச்சூரிட்டியும் வளர்த்து கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் சிலபஸ் கேளுங்க நாங்கள் அழகாக உங்களுக்கு நிறை பண்ணி தாரோம் அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஆனால் முழு வகை மெச்சூரிட்டி வ இருந்தால் தான் ஒரு முழு பக்குவமுற்ற குழந்தைகளாக ஒரு சமுதாயமாக ஒரு சிட்டிசனாக இந்த மக்கள் வா வாழ முடியும் அந்த முயற்சியை நாம் வருங்காலத்தில் செய்வோம் வெற்றி நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்